Praise the Lord. Happy, happy Christmas. ஆண்டவராகிய இயேசுநாதர் இந்த உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் ஆயிற்று. அவர் இந்த உலகத்தில் வெளிப்படும் முன்னதாக தேவதூதர்களுக்கு கிடைத்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10 மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை மேய்த்து களைத்து ராத்திரியில ஆடுகள் எல்லாம் சரியான பாதுகாப்பில் வைத்து விட்டு உறங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய வெளிச்சம், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். அவன் சொன்ன வார்த்தை, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். This is a day of great glad tidings of great joy. அந்த நல்ல செய்தி என்ன? உலகம் முழுதுக்கும் உள்ள சந்தோஷம் உள்ள அந்த நல்ல செய்தி என்ன? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஸோ கொரோனா என்கிற இந்த தொற்று நிமித்தமாய் சாதாரணமாக எல்லாரும் எல்லா இடத்திலும் கொண்டாடக்கூடிய அளவில் ஆலயத்தில் போய் மட்டுமாய் கொண்டாடுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த வருஷம் காணப்படவில்லை. ஆனால் அது பிரச்சனையே இல்லை. ஏனென்று கேட்டால், நம்முடைய கொண்டாட்டத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டால், எத்தனை மணிக்கு பிறந்தார், எத்தனை மணிக்கு ஆராதனை நடக்கிறது, இதெல்லாம் நமக்கு ஒரு காரணம் கிடையாது. நமக்கு ஒரே ஒரு கொண்டாட்டம், இயேசுநாதர் பிறந்தார், பாவிகளை ரட்சிக்க பிறந்தார், இருட்டை அகற்ற பிறந்தார், நோய்களை நீக்க பிறந்தார், கூடவே இருக்கும்படியாய் பிறந்தார், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் பிறந்தார். இதுதான் நமக்கு முக்கியம், இதுதான் நம்முடைய கொண்டாட்டம். ஆகையினாலே இதை சந்தோஷமாய் நம் இருக்கிற இடங்களிலே எல்லா விதமான கடினமான சூழ்நிலைகளின் நடுவில், தடைகளின் நடுவில் நம்முடைய உள்ளங்கள் கொண்டாடட்டும். தாவீது சொன்னான் இல்லையா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பிகாஸ் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் ஃபார் ஹிம் வாஸ் நாட் சச் தட் யூ குட் நாட் சே பிளஸ் த லார்ட் இன் த மொத்தமாக சொல்ல முடியல. அதனால ஆத்மாவை பார்த்து சொன்னார். ஸோ இன்றைக்கு காலையில் நமக்காய் பிறந்த இயேசுநாதரை வாழ்த்தி 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 கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். அவர் எதற்காக பிறந்தார் என்பதை நினைத்து மகிழ்வோம். பிதாவாகிய தேவன் குமாரனை நமக்காக கொடுத்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். ஸோ ஹி வாஸ் கிவன் டு அஸ். ஆகினால் இந்த நாளில் நாம் இந்த குமாரனை எந்தெந்த விதத்திலெல்லாம் வெளியில் கொடுக்க முடியுமோ அந்த விதங்களில் கொடுத்து மகிழ்வோம். ஒரு முறை கூட உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராக இயேசுநாதர் ஒரே ஒரு காரணத்துக்காக வந்தார், இழந்து போனதை தேட ரட்சிக்க, தம்மை விட்டு அகன்று போன மக்களை தம்மிடத்தில் சேர்த்துக்கொள்ள, அவர்களை ஆயத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்தை அவர்களுக்கு சொந்தமாக்க. இதை நாம் அறிந்து உணர்ந்து கொண்டாடி மகிழ்ந்து மற்றவர்களுக்கும் இதை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஒரு முறை கூட ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி மெரி கிறிஸ்மஸ் அண்ட் காட் பிளஸ் யூ ஃப்ரம் த வெரி பெஸ்ட்.